ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் என்றால் அது சந்தேகமே கிடையாது. ஒரு வசனத்தை படிக்கட்டுமா? வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நிறைய பேர் கேட்பாங்க, மற்றதெல்லாம் ரைட்டுயா, நாய்களும்னு இருக்குதே, அப்போ மிருகங்கள் கூட, நாய்கள் தவிர மற்ற மிருகங்கள் மோட்சத்துக்கு வருமா? அப்படி சிலேடையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாயின் சுபாவம் என்ன? பேதுரு எழுதுகிறார், நாய் தான் தின்பதை கக்கும், கக்கினதை திரும்ப தின்னும். அதுபோல் இது எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசியாக மாறி அதற்கு பிறகு அவன் இயேசுவை விட்டுட்டு பாவத்துக்கு போகும்பொழுது அதற்கு சமமாக எழுதுகிறார். பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு தான் இந்த பெயர். அதனால் தான் பின்மாற்றம் அடையக்கூடாது. ஆரம்பம் ஒரு குறை ஒரு தவறு ஆரம்பத்திலே உஷாராயிடணும். அவசியமானால் உபாசம் போட்டு ஜபம் பண்ணி சரிப்படுத்தணும், செட்டில் பண்ணிடணும். பரலோகத்துக்கு போகணுன்னா தான், நரகத்துக்கு போகணுன்னா உங்கள் இஷ்டம். அப்போ பாருங்கள், நாய்களில் ஆரம்பிக்கிறார். மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்குது, அதெல்லாம் பயங்கர பாவம், அவங்க எல்லாரும் புறம்பே இருப்பார்கள்ன்னா நரகத்தில் இருப்பார்கள். அதில் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவர். பாருங்கள், சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் இதெல்லாம் வந்து நேரடியாக நம்ம பார்க்க முடியும். அப்படி அப்பட்டவங்களுடைய பாவங்களை பார்க்க முடியும். ஆனால் பொய் வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பார்த்துருக்கிறீங்களா? இப்போது ஒருத்தர் என்கிட்ட பொய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் அமைதியாக தான் கேட்டுன்னு இருப்பேன். ஆனால் அவன் என்ன நினைப்பான்? பரவாயில்ல, பொய் சொல்லி நம்ப சமாளிச்சிட்டோம், பவுல் பிரதரு பரவாயில்ல, கேனே காமெடி பீஸு பரவாயில்ல, ஒத்துக்கிட்டார். ஆனால் யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும், பொய் என்று கவனிச்சிங்களா? ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு அது எந்த டெரரிசம் கிடையாது, எந்த கொடுமை இல்லாத நாவினாலே செய்கிற அந்த பாவம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். த லை பீப்புள் ஈக்குவல் டு டெரரிசம் பீப்புள். எல்லோரும் உங்கள் நாட்டை நாக்கை வெளியே நீட்டுங்க பார்க்கலாம். தா ரோஸ் கலர், பிங்க்கு கலர், ரெட் கலர், அழகான இந்த நாக்கு 32 பற்களுக்குள்ளே இருந்து கொண்டு எதையாவது பேசி கடைசியில் பல்லு உடையுது. அடாவடித்தனமாக பேசினது நாக்கு, ஆனால் உடையிறது பல்லு. அதனால்தான் தன் பல்லை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லலை. தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நாவை காத்துக்கொள்ளணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் ஜெயிக்கலாம், எப்படினாலும் அடாவடித்தனம் பண்ணி பேசி ஜெயிச்சிடலாம். நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அதனால தான் இப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்கள் மட்டுமல்ல, நாய்கள் போன்ற பின்மாற்ற பாவம், பொய் நாவு, கர்த்தருக்கு அருவறுப்பு, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பொய் பேசினவர்கள் உருப்படியாக வாழ்ந்ததாக அல்லது பரலோகத்திற்கு போனதாக சரித்திரமே கிடையாது, நரகாக்கினைக்கு தான். அடிக்கடி என் பிரசங்கத்தில் நான் சொல்லுவேன், ஜஸ்ட் ஃபார் எ ஜோக் ஆல்சோ டு நாட் ஸ்பீக் லை. நகைச்சுவைக்காக கூட பொய் பேசாதீர்கள். ஜெபமண்டலமா? அருமையான எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆன்மீகம் வரிசையில் கொடுக்கப்படுகிற இந்த செய்தி எனக்கு, இதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. இந்த போதனைகள் நீர் கொடுக்கிறவைகள், கேட்டு பிரயோஜனப்பட எங்கள் தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்ள உதவி செய்யும். இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளை அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.